அவனுடைய கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற கண்ணியம் மிகு பெருமாக்களே, அருமையான ஜாமியாவின் மாணவ சகோதரர்களே, பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நினைவு கூறுகிற இந்த சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பையும் நேசத்தையும் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அதற்கு இந்த கூட்டத்தையும் ஒரு காரணமாக ஆக்கி வைப்பானாக என்று துவா செய்துவிட்டு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டது போல 9:45 இந்த உரை நிறைவு பெறும் என்கிற உத்தரவாதத்தையும் தந்துவிடுகிறேன். மயக்க மாட்டதுக்கே 4 நிமிஷம், சாரி 10:45. சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. ஒரு அரசியல் தலைவராக அவர்களை போல் வெற்றியடைந்த ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. ஒரு சமூக தலைவராக, ஒரு சீர்திருத்தவாதியாக, ஒரு மக்களை சட்ட வரையறைக்குள் வாழ வைத்தவராக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. இதை நாம் பெருமைக்கு சொல்கிறோம் என்று அல்ல அர்த்தம், அதுதான் யதார்த்தம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவை சார்ந்த மைக்கேல் ஹார்ட் உலகத்தில் செல்வாக்கு படைத்த 100 பேரை வரிசைப்படுத்தி ஒரு புஸ்தகம் எழுத வேண்டும் என்று நினைச்சார். அவர் ஆய்வு செய்து யார் இதில் முதலிடத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர் என்று தேர்வு செய்ய முயற்சி செய்கிற போது, அவரால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரமே தேர்வு செய்ய முடிந்தது. வேறு யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் கூட வந்து நிற்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக யாரை வைப்பது என்று யோசிக்கிறார், அதுவே அவருக்கு சிரமமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முதலிடம் தருவது அவருக்கு சிரமமாக இருக்கல, அவருக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. அடுத்த இடம் தருவது யாருக்கு என்று அவருக்கு சிரமமாக இருக்கிறது. வேறு வேறு சில காரணங்களை சொல்லி 2வது இடத்திலே ஐசக் நியூட்டனை அவர் குறிப்பிடுகிறார். இன்னைக்கு நம்மள பல பேர் கேட்டால் ஐசக் நியூட்டனா யாருன்னு கேட்பாங்க. ஏதோ படித்தவங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கூட அவர் 3வது இடம் தான் தருகிறார். அது என்ன நமக்கு புரிய வைக்கிறது என்றால், இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய பணிகள், செய்த சாதனைகளுக்கு நிகராக சொல்லி காட்டுவதற்கு உலகத்தில் நபிமார்களில் கூட எவரும் இல்லை. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடுவார்கள், ஃபாக்கன் நபியீன ஃபீ கல்கின் வ ஃபீ குல்கின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் விஞ்சி நிற்கிறார்கள். அவருடைய படைப்பிலும் குணத்திலும் மாத்திரமல்ல, அவருடைய சாதனைகளிலும். ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இவரை ரசூல்லாவுக்கு பக்கத்தில் நிற்க வைக்க முடியும்னு யாரையாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த 100 பேரை பற்றி எழுதியிருக்கிறாரு, அதில் 100 பெரிய மனுஷங்களுடைய வரலாறு இருக்கு. தி 100 புக்கு வாங்கி வச்சிருந்தோம்னா அதில் உலகத்துக்கு சேவை செய்த 100 பெரிய மனுஷங்களுடைய வரலாறு இருக்கு. அந்த பட்டியலில் காந்தியடிகள் இல்லை. நம்முடைய நோட்டில் எல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறாரே காந்தியடிகள், இந்திய மக்களுடைய இதயங்களில் இருக்கிறாரே காந்தியடிகள், அவர் அந்த 100 பேருடைய பட்டியலில் இல்லை. இப்ப அவரே இல்லைன்னா அந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுகளா இருப்பாங்க. அவர்கள் யாரையும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பிட்டு பேசவே முடியாது. அவ்வளவு சிறப்பான தகுதி படைத்தவராக நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். அவர்களுடைய மகத்தான சாதனைகளில் ஒன்று சமூக உறவுகளை சீர் செய்தது. மனுஷன் தனி விலங்கல்ல, ஒரு சமூக விலங்கு, சமுதாயத்தோட சேர்ந்து வாழ்றவன். அவனால தனியா இருக்க முடியாது, யாராவது ஒருத்தர் கூட தான் மனுஷன் வாழ முடியும். ஒரு சோசியல் அனிமல், ஒரு சமூக விலங்காக இருக்கிற மனிதன் அவன் தன்னுடைய சமூகத்துடனான உறவுகளை கட்டுப்படுத்தி பலப்படுத்தி வைப்பதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒரு 10% கூட இந்த உலகத்தில் யாரும் சொல்லல. இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் யோசித்த வரைக்கும் உலகத்தில் ஒரு 10% ஆள் கூட இது இப்படி இப்படி வாழணுன்ற வழிமுறையை சொல்லித்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டினார். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, தாமஸ் கார்லைல் இதை சொல்லுவார். எனக்கு இப்ப ஞாபகம் வருது, இதை சொல்லி காட்டின ஒரு தாமஸ் கார்லைல் ஒரு செய்தி சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாரு, முஹம்மது நபியினுடைய சொந்த வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வாழ்க்கை, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அத்தா இல்லை, பிறந்த 6 வயசுல அம்மா இல்லை இல்லையா, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அத்தா இல்லை, பிறந்த 6 வயசுல அம்மா இல்லை, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க, மொத்தம் 7 குழந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கிட்டாங்க, அந்த 7 குழந்தைகளில் 6 குழந்தைகள் பெருமானாருக்கு முன்னாலேயே மூத்தாயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க அந்த வாழ்க்கை எவ்வளவு சோகம் நிறைந்தது. தாமஸ் கார்லைல் இதை சொல்லி காட்டுவார், இப்படி இருக்குமானால் ஒரு மனிதருடைய வாழ்க்கை எவ்வளவு சோகம் நிறைந்தது. கார்லைல் அதுக்கு அடுத்த ஒரு செய்தி சொல்லுவார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சோகத்தில் எதையும் வெளிப்படுத்தவில்லை. நாங்க இந்த வயநாட்டில் நிவாரண பணிகள் நடக்கு, அதுல ஒரு அம்மா மிகப்பெரிய சோகம், அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத வலிகள் நிறைந்தது அவங்களுடைய சோகம். அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு 40 வயசு இருக்கும், 40 வயசு கூட இருக்காது, ஒரு 35 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. என்னோட ஒரு குழந்தைய ஃபேன்ல சிக்க வச்சுட்டேன், ஃபேனில் குழந்தையை பிடிக்க வச்சுட்டேன், இன்னொரு குழந்தை சின்ன குழந்தைய என் நெஞ்சோட சேர்த்து பிடிச்சிருந்தேன், தண்ணி அடிச்சுட்டு போகிற வேகத்தில் என்னால் எவ்வளவு இறுக்கி பிடிச்சும் என் குழந்தைய பிடிச்சி இழுத்த முடியல, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறத பார்த்தோம். சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கதறி அழுதுட்டாங்க. யார் கேட்டாலும் அழுவான். வீடியோ இருக்குது, நிறைய வீடியோக்கள் வந்துருக்கு பாருங்க, அதில் இந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த அம்மாவை பார்த்தோம் நம்ம, அவங்களுக்கு அவங்கள பார்த்தேன் நான். அந்த பெண்ணுக்கு இன்னும் அந்த பிரச்சனையினுடைய அந்த சோகத்தினுடைய வேதனையினுடைய தாக்கத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிவரல, கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆக போகுது. அப்ப அவர் கார்லைல் சொல்றாரு, தன் சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தாய் தகப்பனை முன்னாடி இழந்துட்டாங்க, ஒரு குழந்தையை இழக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 60வது வயதில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போறாங்க, இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா இறந்து போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, தாடி நனைந்து தண்ணீர் ஒற்றுகிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்று வருகிறது. அது எவ்வளவு பெரிய சோகமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொத்த ரசூலுல்லாஹ்வுக்கு 7 குழந்தைங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 7 குழந்தைங்க, 4 பெண் குழந்தைங்க, 3 ஆண் குழந்தைங்க. 3 ஆண் குழந்தைகளில் காசிம் ரலியல்லாஹு அவர் இறந்து போனார். அதே போல தாஹிர் அல்லது அப்துல்லா என்கிற சொல்கிற 2வது மகனும் இறந்து போனாங்க. 3வதாக பிறந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறந்து போனாங்க. 3 ஆண் குழந்தைகளும் சின்ன வயசுல இறந்து போனாங்க. சரி, சின்ன வயசுல ஏற்படுற இழப்பு கூட
அது கொஞ்சம் தாங்கி கொள்ளக்கூடியது. வயது வயதுக்கு வந்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்ற நிலையில் இருக்கிற பெண் குழந்தைகள் இறந்து போவது அது சாதாரணமாக தாங்கிக்க முடிகிற விஷயம் இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 குழந்தைகளில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாலேயே மௌத்தா போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காலத்தில் எஞ்சி இருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாத்திரம்தான். அவங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 மௌத்தா போனாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இருந்த சோகத்தை கார்லைல் சொல்லி காட்டுறாரு. நாம கூட கவனித்து பார்த்துருக்க மாட்டோம் இந்த விதத்தை. கார்லைல் சொல்லி காட்டுறாரு, ஒரு மனிதர் அவருடைய சொந்த வாழ்க்கையில் இவ்வளவு சோகங்களை அனுபவித்த ஒரு மனிதர் அந்த சோகத்தின் வலியை கொஞ்சமும் சமூகத்திற்கு காட்டாமல் இவ்வளவு பெரிய சமூக கட்டமைப்பை உருவாக்கினார்னு அவர் பாராட்டுவார். நாம் அதில் என்ன பார்க்குறோம்னா, சொந்த வாழ்க்கையில் இவ்வளவு உறவுகளை இழந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் உறவுகளை பராமரிப்பதின் அருமை என்ன என்பது தெரிந்திருந்தது. எப்படி உறவுகளை பராமரிக்க வேண்டும் என்று பெருமானாரை போல சொல்லிக் கொடுத்த மனிதர், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவ்வளவு உறவுகளை இழந்திருக்கிற நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களது உறவுகளிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். வஅன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் எனது உறவுகளில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொந்த உறவுகளில் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிற நிலையிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெருமையை சொல்லி காட்ட தவறலை. காரணம், நாம் அப்படி இருக்கணுங்கிறதுக்கா. நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள இந்த மீலாது சந்தர்ப்பத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்து கிடைச்சிரும். நான் என் உறவுகள்கிட்ட சிறப்பாக நடந்துக்குவேன், என்னுடைய சொந்தக்காரங்கள்கிட்ட நான் சிறந்தவனாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலம் இருக்கு பாருங்க, இது ஃப்ரெண்டுகள்கிட்ட நல்ல பேர் வாங்குற காலம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட நல்ல பேர், பழகிறவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, சொந்தங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறது இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தை சொன்னாங்களே, வஅன கைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவன்னு சொன்னாங்களே, அந்த வாசகம் நமக்கு தர ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா, நாம் அப்படி இருக்கணும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா? ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இந்த சபையினுடைய பரக்கத்தினாலே நான் என் சொந்தக்காரர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வேன். அப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் பெருமானாருடைய ஒரு பெரும் சுன்னத்தை கடைபிடித்ததாக ஆகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவுகளை பேணுறதுல அவ்வளவு சொன்னாங்க. நான் சின்னதாக 2-3 செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, ரசூல்லா சொன்னாங்க ஒரு ரகசியம், நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குன்னா காசு நிறைய வரணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லையா? ஆசை இருக்கா இல்லைங்களா? காசு நிறைய கிடைக்கணும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு பெரிய ஆசையே அதுதான். வயசு அதிகமாக கிடைக்குதோ இல்லையோ, காசு நிறைய கிடைச்சிடணும், இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடணும். யாரு காசு நிறைய வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, காசுக்கு அடுத்து ஒரு மனுஷன் தேடுறது என்னன்னா, காசு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன வேணும்? புகழ் வேணும் இல்லையா? காசுக்கு அப்புறம் புகழ் வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு காசு அதிகம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரு புகழ் அதிகமா வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, அப்படி ஆசைப்பட்டா நான் அதுக்கு ஒரு வழி சொல்றேன். யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அதுக்கு ஒரு வழி சொல்றேன், உங்க சொந்தக்காரங்களை அரவணைச்சு வாழுங்க. ஒரு மிகச்சிறந்த ஹதீஸ் அது. ஹதீஸுகளில் எல்லா ஹதீஸுகளும் சிறப்பானவை தான். அந்த ஹதீஸில் ஆக சிறந்த ஹதீஸுகள் என்று தொகுக்கப்படுகிற போது அதில் முதலிடம் பிடிக்கிற ஹதீஸுகளில் இதுவும் என்று, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஃபல் யஸில் ரஹிமா, அவர் அவரது உறவுகளை சேர்ந்து வாழட்டும். மன் அஹப்பா யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி,
யாருக்கு அவருடைய காசு பணம் நிறைய கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவருடைய புகழ் அதிகரிக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ, ஃபல் யசில் ரஹிமா, உறவுகளை சேர்ந்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க. இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற விஷயம். ஆனால் முடிச்சு போட்டது யாரு? ரசூலுல்லாஹ் முடிச்சு போட்டாங்க. அதைத்தான் நம்ம யோசிக்கணும். உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தா என்ன ஆகும்னு பயப்படுறோம், காசு கேட்டுருவானோன்னு பயப்படுறோம் இல்லையா? நமக்கு பெரிய பயம் என்னங்க, எவனாவது ஒருத்தர் சொந்தக்காரன் வீடேறி வந்தான்னா அவன் கல்யாணம் சொல்றதுக்கு தான் வரணும், அதுக்கு மீறி ஏதாவது ஒரு சும்மா வந்தான்னா எங்க காசு கேட்டுருவானோ அப்படின்னு பயப்படுறது நம்ம பழக்கம். இல்லை மதிய செலவுக்கு செஞ்சிருவானோ அப்படின்னு பயப்படுறது நம்ம பழக்கம். அப்ப சொந்தக்காரன்னா செலவுன்னு நினைக்கிறது நம்ம பழக்கம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு காசு வரணுமா, சொந்தத்தை சேர்ந்து வாழ். அதே போல உனக்கு புகழ் கிடைக்கணுமா, சொந்தத்தை சேர்ந்து வாழ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மனித குலத்திற்கு பெருமானார் சொன்ன பெரிய ரகசியம். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை வச்சிருக்கான், அந்த காரணத்தை நம்மால புரிஞ்சிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஃப்ல நீங்க நெருக்கமா நில்லுங்க, அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை நெருக்கமாக்குவான்னு சொன்னாங்க. சஃப்ல நின்னா இதயம் நெருக்கமாகும் அப்படின்னா எப்படி? அது ஒரு ரகசியம்தான். இந்த ரகசியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரிந்த ரகசியங்கள். இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருந்தா கூட இந்த ரகசியத்தை பெருமானாரும் அல்லாஹ்வும் புரிந்து வைத்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காசு வேணுமா, புகழ் வேணுமா, சொந்தக்காரங்களை சேர்ந்துக்குங்க. இதுக்கு அடுத்துங்க இந்த ஹதீஸ்ல இன்னொரு ரிவாயத்தில் இன்னும் ஒரு செய்தி சேர்ந்துருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் சொந்தக்காரர்களை சேர்ந்து கொள்கிறார்களோ, சேர்ந்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு கெட்ட மரணம் வராது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த ஹதீஸ்ல மொத சொன்ன ரெண்டு செய்தியோட சேர்த்து மூணாவதா ஒரு செய்தி இருக்கிறது, அவருக்கு கெட்ட மவுத்து வராது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் யார் எப்படி எங்கேயோ அசர்த்து கூட சொன்னாங்க, கால் ஒரு இள வயசில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு. மௌத்து எப்போ வேண்டுமானாலும் வரலாம். இந்த கொரோனா காலத்தில் மௌத்தானாங்க பாருங்க, எவ்வளவு கடுமையான மௌத்து, அது தூக்கி வீசிட்டு போகிற மாதிரி தானே வீசினாங்க. நம்ம மார்க்க சட்டம் என்ன சொல்லுது, மையத்தை அடக்கி கிபலாவை நோக்கி முகத்தை திருப்பி வைக்கணும்னு சொல்லுது. முகம் எதை பார்த்துருக்கணும், கிபலாவை நோக்கி இருக்கணும். ஒருவேளை யாராவது ஒருத்தர் மையத்தை அடக்கிற அவசரத்தில் கிபிலாவை நோக்கி திருப்பி வைக்காம அடக்கிட்டா திரும்ப தோண்டி எடுத்து வைக்கணும்னு சொல்லுது சட்டம். திரும்ப தோண்டி அவருடைய முகத்தை கிபிலாவை நோக்கி திருப்பி வைக்கணும்னு சட்டம் சொல்லுது. இந்த ஒரு பாக்கியத்தை இந்த கொரோனா காலத்தில் இறந்தவங்களுக்கு கிடைக்கலையே. 15 அடிக்குள்ள இறக்கணும்னு எப்படி? ஏன்னா முஸ்லிம்களுக்கு ஓரளவுக்காவது கிடைச்சது, அப்படி கிடைச்சும் போது கூட இந்த பாக்கியம் கிடைக்கலையே. அதனாலே மனித வாழ்க்கையில் நாம் எல்லாம் ஆசைப்பட வேண்டிய விஷயங்களில் ஒன்று, மௌத்து நல்ல மௌத்தாக இருக்கணும். காசு எவ்வளவு கிடைக்குதோ, நமக்கு போதுமான அளவு காசு கிடைச்சா போதும், அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகளை நிம்மதியாக தந்தால் போதும். ஆனால் மௌத்து எப்படி அமையணும், நல்ல மௌத்தாக அமையணும். இருக்கா இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உறவுகளை நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா தீய மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது எல்லாத்தையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு சொன்ன மிக அருமையான வாசகம், மிக சிறப்பான வாசகம் பெருமானார் சொன்னது, அர் ரஹ்மு முதஅல்லகத்தும் பில் அர்ஷ், உறவு அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்து தொங்குகிறது. அது அர்ஷோட ஒட்டி இருக்கு. உறவுங்கிறது அரிசோட ஒட்டி இருக்கு. அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை அருமையான வார்த்தை. ஒரு மனுஷனுக்கு உறவு எந்த இடத்துல வச்சு சம்பந்தமாகுதுன்னா, அம்மாவுடைய கருவறையில் இருக்கும் போது சம்பந்தமாகுது இல்லைங்களா?
உறவு எப்பிருந்து வர ஆரம்பிக்குது? என்ன ஒரு தம்பி பாப்பா வந்துட்டானான்னு கேட்குறாங்களா இல்லைங்களா? தம்பி பாப்பா வந்துட்டானான்னு கேட்குறாங்க. எங்கே இருக்கு குழந்தை? கருவில் இருக்கு. இப்போ உறவுங்கிறது எங்கிருந்து தொடங்குது? கருவிலிருந்து தொடங்குது. கருவில் உருவாகிற குழந்தை இருக்க, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா, கற்ப பையோடு சுவற்றோடு ஒரு பூச்சி ஒட்டி கொண்டிருப்பது போல ஒட்டி கொண்டிருக்கிறது. கற்ப பையிலே கரு எப்படி இருக்குதுன்னா, கர்ப்ப பையோடு குழந்தை ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இது போன்ற ஒரு வார்த்தையை உறவுகள் விஷயத்தில் சொல்கிறான். அல் அர்ஷு அர் ரஹ்மு முத்தஅல்லகத்தும் பில் அர்ஷ். இந்த கரு, இந்த மனித உறவு அப்படிங்கிறது, ரத்த உறவுங்கிறது அல்லாஹ்வுடைய அர்ஷோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த உறவு சொல்கிறது, மன் வசலனி வசலஹுல்லா ஒமன் கதானி கதாஹுல்லா. யார் என்னை சேர்ந்து வாழ்கிறார்களோ, அனுசரணையோடு வாழ்கிறார்களோ, அவர்களோடு அல்லாஹ் அனுசரணையாக இருப்பான். யார் என்னை வெறுத்து ஒதுக்கி வாழ்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் வெறுத்து ஒதுக்கி விடுவான் என்று அரிசி சொல்கிறது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த ஹதீஸ் இது விஷயத்தில் உச்சம். இந்த உறவுகளை பேணி வாழ்வதில் உச்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அதுக்கும் மேல இன்னொரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சொந்தக்காரங்களோட சேர்ந்து வாழும் போது, சேர்ந்து வாழணும்னு நாம நினைச்சாலும் சில நேரத்தில் அவன் நினைக்க மாட்டான். நாம சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் அவன் நினைக்க மாட்டான். நாம பக்கத்தில் போனாலும் அவன் தூரமா போயிடுவான். அப்படி சில நேரத்தில் நடக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் உறவை பராமரிப்பதில் உச்சம். உன்னிடமிருந்து தூரமாக செல்கிற உறவுக்காரனுக்கு பக்கத்தில் நீ போ. உன்னை விட்டு விலகி செல்கிற உறவுக்காரனோடு நீ சேர்ந்து போ. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவுரை. இந்த உலகத்திலங்க எந்த தலைவரும், நான் தெரிஞ்சு நான் திருக்குறளை எடுத்து பார்த்தேன், வேற அறிவுரை சொல்கிற அறநூல்களை எடுத்து பார்த்தேன், யாராவது இந்த அளவுக்கு உறவுகளை பராமரிப்பது குறித்து சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு தேடி பார்த்தேன், யாரும் இப்படி சொன்னதாக எனக்கு தெரியல. பல பேர் பல விஷயத்தை பேசி இருக்கிறார்கள், உறவுகளை பேணணும்னு சொல்லி இருக்கிறாங்க, உறவுகள் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பெருமானாரை போல இந்த அளவுக்கு சொந்தக்காரங்களை அனுசரிச்சு வாழ்றது சம்பந்தமா சொன்ன தலைவர்கள் வேற யாரும் இல்லை. அதுவும் எப்படிப்பட்ட தலைவர்? அவருடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய சோகங்களை அனுபவித்த தலைவர். இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, உறவுகளை விட்டுறாதீங்க. ஒருவேளை அவங்க விட்டுட்டு போனா கூட நீங்க சேர்ந்துக்குங்க, அப்படி சேர்ந்துக்குங்கன்னு சொல்லும் போது சொன்னாங்க, அப்படி சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நீ உங்களுக்கு நல்ல மௌத்து வரும், உங்களுக்கு நல்ல காசு வரும், உங்களுக்கு நல்ல புகழ் வந்து சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவங்க சொன்ன இன்னொரு எச்சரிக்கை இருக்கு, அதையும் படிச்சுக்கணும். உறவுகளை பராமரிச்சா என்ன நன்மை கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அவங்க சொன்ன இன்னொரு எச்சரிக்கை இருக்குது. துருமுதியில் ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நீங்க உறவுக்காரங்களை சதிச்சு வாழ்ந்தீங்கன்னா அல்லாஹ் உடனடி அதாபு தந்துருவான்னு சொல்லுது. அதாபு அல்லாஹ் தள்ளி போடுறதில்லை. தண்டனைகளை எல்லாத்துக்கும் அல்லாஹ் உடனே கொடுக்கறது இல்லை, அது அல்லாஹ் ஒரு நேரம் வச்சு தான் கொடுக்குறான். ஆனால் இந்த உறவுகளை சந்திச்சு வாழ்றமே, உறவுகளை முறிச்சு வாழ்றமே, அதுக்கான அதாபு அல்லாஹ் லேட் பண்ணுறதில்லை. ஒரு ஹதீஸ் உண்டு, அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். மாமின் ரம்பின் அஜ்தரு அன் யுஅஜ்ஜிலல்லாஹு லி ஸாஹிபிஹி பில் உகூபா ஃபி துன்யா மாமா யத்தஹிருஹு ஃபில் ஆகிரா மினல் பகி வ கதீஅத்தி ரஹ்ம். இந்த ஹதீஸ் துருமுதியில் வருது. இந்த ஹதீஸ் சொல்ற செய்தி என்னன்னா, அல்லாஹு தஆலா மற்ற பாவங்களுக்கு எல்லாம் தண்டனையை மெதுவா தர்றான், ஆனால் உறவுகளை முறித்து வாழ்கிற தண்டனைக்கு அல்லாஹ் உடனடி தண்டனையை தந்து விடுகிறான். அதனாலே அத்தா அம்மாவோடு பேசாமல் இருப்பவர்கள், உறவு கொள்ளாமல் இருப்பவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். சொந்த சகோதரர்களோடு உறவை முறித்து கொண்டிருப்பவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். அதே போல சின்னத்தாக்கள் பெரியத்தாக்களோடுனான உறவை முறித்துக் கொள்பவர்கள் பயந்து கொள்ளணும். நம்ம மார்க்கம் குடும்பம்னு சொன்னாலே எதை சொல்லுது தெரியுமா?
குடும்பம், இப்ப ரசூல்லாவுடைய குடும்பம்னு சொல்றோமா இல்லையா, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய குடும்பம்னு சொல்றோமா இல்லைங்களா. நம்ம துவா, இந்த உலகத்துல ரசூல்லாவுக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவங்களுக்காக துவா செய்யும் போது அவங்களுடைய குடும்பத்துக்கும் சேர்த்து துவா செய்யும். இதுவும் உலகத்தில் வேற யாருக்கும் கிடைச்ச சிறப்பு இல்லை. எந்த தலைவரையும் இப்ப காந்தியடியை பாராட்டினீர்கள் என்றால் காந்தியடிகளைத்தான் பாராட்டுவீர்கள், அவருடைய மக்களை பாராட்ட மாட்டோம். நேருவை பாராட்டினால் நேருவின் குடும்பத்தில் யார் அவருடைய அரசியல் சிறந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்கள பாராட்டுவாங்களே தவிர மற்றவங்களை பாராட்ட மாட்டோம்.